யூஎஸ் டாலரோட வேல்யூ என்றைக்குமே இந்தியன் ருபீஸை விட அதிகமாக இருக்கிறது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? யூஎஸ் டாலரை ஏங்க குளோபல் கரன்சியாக கன்சிடர் பண்ணுறாங்க? யூஎஸ் டாலர் தாங்க த மோஸ்ட் காமன்லி ஹெல்ட் ரிசர்வ் கரன்சி. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலர்ஸ் தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ்க்கும் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த யூஎஸ் டாலர் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாச்சு, எப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சது, இதை தெரிஞ்சிக்க நம்ம வேர்ல்டு வார் 2 நடந்த காலத்துக்கு போகலாம். நிறைய மேஜர் கண்ட்ரீஸ் வேர்ல்டு வார் 2 சண்டை போட்டாங்க. எல்லாருக்குமே மெயின் லேண்ட்லேயும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சரி பெரிய லாஸ் நடந்தது. ஆனால் யூஎஸ்க்கு அவ்வளோ பெரிய லாஸ் இல்லைங்க, ஏன்னா அவங்க டெரிட்டரிஸில் வாரே நடக்கலை. இது யூஎஸை ஒரு சூப்பர் பவராக எமர்ஜ் ஆக வச்சுதுங்க, போத் எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி. யூஎஸ் எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளாக இருந்ததால் யூஎஸ் டாலர் ஒரு சுப்பீரியர் பொசிஷனுக்கு போச்சு. இதோட சேர்த்து யூஎஸ் டாலரோட ப்ராமினன்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி பிரெட்டன் வுட் சிஸ்டம் 1944 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலியமாக யூஎஸ் டாலரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் கோல்டோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் ஒன்றா டைப் பண்ணிட்டாங்க. இதனால் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் சரி நம்மளும் ட்ரேடிங்கெல்லாம் யூஎஸ் டாலரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது. அந்த சிஸ்டம் என்னவோ 1971 என்ன ஆயிடுச்சுங்க, ஆனால் யூஎஸ் டாலர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷாக இருந்ததால் அது அப்படியே அந்த பொசிஷனை ரீட்டைன் பண்ணிச்சு. இந்த யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்னு சொல்கிறாங்கல்ல, அதுதாங்க யூஎஸோட சென்ட்ரல் பேங்க். யூஎஸ் டாலரோட ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியையும் ஃபைனான்ஷியல் ரெகுலேஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு சென்ட்ரல் பாடி தாங்க இது. இதனால தான் யூஎஸ் டாலர்ஸ் ஒரு லோ இன்ஃப்ளேஷன் இருக்க ரிலையபிள் கரன்சியாக இருக்குது. சரி சரி, யூஎஸ் டாலர்ஸ் குளோபல் கரன்சியாக எப்படி ஆச்சுன்னா பார்த்தோம். இப்போ நம்ம இந்தியன் ருபீஸ் பற்றி பார்க்கலாமா? இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இந்தியன் ருபீஸில் ஜார்ஜ் 6 சீரீஸ் இருந்ததுங்க, அதை லயன் ஹெச் சீரீஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. தென் 1996 லயன் ஹெச் சீரீஸை எல்லாம் மகாத்மா காந்தி சீரீஸோட ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இதில் 10 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் நோட் வரைக்கும் இருந்ததுங்க. சரி, இப்போ இந்தியன் ருபீஸை யூஎஸ் டாலர் கூட கம்பேர் பண்ணலாமா? இண்டிபெண்டன்ஸ் டைமில் ஒரு டாலர் வெறும் 3 ரூபாய் 30 பைசா தாங்க இருந்தது. 1995 37 ரூபாய் 69 பைசா ஆச்சு. 2000 இதுவே 44 ரூபாய் 31 பைசா ஆச்சு. இப்போது ஒரு டாலர் 82 ரூபாய் 55 பைசாங்க. இது அப்படியே கிராஃபில் காமிக்கிறேன். நம்ம 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மைல் ஸ்டோனை அடிச்சிட்டோங்க, ஆனால் இந்தியன் ருபீஸோட வேல்யூ மட்டும் குறைஞ்சிட்டே இருக்குங்க. இதை தான் நம்ம கரன்சி டிவேல்யூவேஷன் சொல்கிறோம். கரன்சி டிவேல்யூவேஷன் பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.